ஹலோ எவ்ரிவன், வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரணும்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். பள்ளி திறப்பு குறித்து, அதாவது இதை பற்றின ஸ்கூல் ரீஓப்பனை பற்றின ஆலோசனைகள் கடந்த 2 நாட்களில் நடந்துகிட்ருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்தோட முடிவு இன்றைக்கி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆலோசனை கூட்டத்தில் வந்து செப்டம்பர் 21 ஸ்கூல் திறக்கலாமா அல்லது அக்டோபர் 5 திறக்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அதிக அளவில் அக்டோபர் 5 தேதிக்கு தான் சிபாரிசு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா செப்டம்பர் 1 தேதி 21 தேதி பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவார்ட்டர் எக்ஸாம் ஹாலிடே விட்டுட்டு அது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை மாற்ற வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே இருக்கணும். அக்டோபர் 5 தேதிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணலாம். அது போக என்ன அப்படின்னா, இன்னும் அப்ரூவல் வரல. மத்திய துறை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு அப்ரூவல் கேட்டிருக்காங்க. நிறைய மனிதவள மேம்பாட்டுத்துறை, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருப்பாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இவங்ககிட்டலாம் பெர்மிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களோட பெர்மிஷன்ஸ் வரணும். வந்ததுக்கப்புறமும் ஸ்கூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும், அதுக்கான டைம் வேணும். இப்போ ஆல்ரெடி இன்றைக்கே 16ஆம் தேதி கிட்ட ஆயிடுச்சு. அப்போ 21ஆம் தேதி அப்படின்னா திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாருமே அக்டோபர் 5ஆம் தேதி திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இந்த முடிவுகளை, இந்த அக்டோபர் 5ஆ இல்லை திறந்தால் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஆலோசனை பண்ணால் முடிவு இன்றைக்கி வெளியாகலாம், இன்றைக்கி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றே கேட்டப்ப முடிவுகள் எல்லாம் பண்ணிட்டோம், அதை வந்து ஒப்புதலுக்காக நாங்கள் மேலிடத்துக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்திருக்கும், வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்னு தெரியல. அது போக அடுத்து போர்ஷன் ரிடக்ஷன் என்ன அப்படின்னா, இன்னும் 1-2 நாட்கள்னு சொல்லியிருந்தாங்க, விரைவுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து என்ன அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி அதுவும் இன்றைக்கோ நாளைக்கோ என்ன அப்படின்னா போர்ஷன் ரிடக்ஷன் வந்துடும். நிறைய பேர் என்ன அப்படின்னா, புக்கே கொடுத்துறாங்க, இப்போ என்ன போர்ஷன் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. புக்கே எப்பயுமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. போர்ஷன் கிடையாது அப்படின்னா இந்த லெசன் நீங்கள் படிக்க வேண்டாம், இந்த கேள்வி படிக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு காப்பி கொடுத்துருவாங்க, சாஃப்ட் காப்பி, பிரிண்டட் காப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணணும், அந்தந்த கொஷின்லாம் படிக்காமல் மிஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க எக்ஸாமில் அப்படிங்கிற விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.